வணக்கம் உறவுகளே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாளை பொறுத்தவரை 2022 ஜனவரி மாதம் 5ஆம் திகதியாக அமைந்திருக்கிறது. புதன்கிழமை இன்றைய நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் முதலில் பத்திரிகைகளினுடைய முதன்மைச்சிகள் தொடர்பாக எங்களுடைய அவதாரங்களை நாங்கள் செலுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சிகளை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, இந்திய பிரதமருக்கான கடிதம் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் மட்டும் கையொப்பமிட்டு அனுப்ப திட்டம் என்ற மாறான விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேரில் தெரிந்திருக்கும் நீண்டதொரு இழுபறியான நிலையில், அது இழுபறியான நிலையில் என்று குறிப்பிடுவதற்கான காரணம், நாளை கையெழுத்து வைக்கப்படுகிறது, எதிர் வருகின்ற சனிக்கிழமை கையெழுத்து வைக்கப்படுகிறது என்ற மாறாக இந்த கையெழுத்து வைக்கின்ற விடயம் இழுபட்டு கொண்டு செல்வதன் காரணமாகத்தான் இந்த விடயம் இழுபறியான விடயம் என்று குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறாக தமிழ் பேசும் கட்சிகளாக இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இலங்கை அரசாங்கம் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுங்கள் என்று கோருவதற்காக தமிழ் பேசுகின்ற கட்சிகள் ஒன்றிணைத்து இந்த ஒரு கூட்டு இணைப்பொன்றை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த விடயத்திலே தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயமாக இந்த 13வது திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டு அவர்கள் அந்த விடயம் தொடர்பாக இந்திய பிரதமரை வலியுறுத்துவதாகவும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறாக அந்த விடயம் இருக்கிற நிலையில், அந்த விடயம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி, அதாவது இந்த கூட்டத்துக்கு இரண்டு கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படாத தமிழரசு கட்சி, பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனையா அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதன் பின்னர் தமிழரசு கட்சியும் அந்த கூட்டத்திலே பங்கேற்க தொடங்கியது. அதன் பின்னர் தமிழரசு கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. 13வது திருத்த சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கான தீர்வு கோரிக்கையாக இருக்க முடியாது. 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்றும் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை முன்னே நாள் ஜனாதிபதியாக இருந்த தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய காலத்திலும் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அண்மையில் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுநன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட, அதாவது இந்த கூட்டாட்சி தத்துவம் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிற நிலையில், எதற்காக 13வது திட்டம் தொடர்பாக மீளவும் நாங்கள் பேச வேண்டும், 13ஐ அமல்படுத்துமாறு நாங்கள் ஏன் கூற வேண்டும் என்றவாறாக இலங்கை தமிழரசு கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த விடயங்கள் தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் முன்னர் வெளியாக இருந்தது. ஆனால் இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்ற பொழுது, இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக சுட்டிக்காட்டப்படும். இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் விரும்பவில்லை என்ற ஒரு விடயமும் இதிலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் காரணமாகவும் இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்துகின்ற விடயம் சற்று தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், அந்த ஒப்பந்தத்திலே, அதாவது தயாரிக்கப்படுகிற கூட்டு ஆவணத்திலே, முஸ்லீம் மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்று முஸ்லீம் தரப்புகள் விடாப்பிடியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பின்னணியில் மீளவும் இந்த தமிழ் பேசுகின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து தங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் ரா சம்பந்தனையா, அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருடைய கொழும்பு இல்லங்களில் இந்த சந்திப்புகள் மாறி மாறி இடம்பெற்றது. இவ்வாறாக இடம்பெற்ற சந்திப்புகளின் பொழுதும் பல ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டாலும் கூட, கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தமிழ் பேசுகின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு விடயத்தை தங்களுடைய ஆவணமாக்கி இருந்தார்கள். அந்த ஆவணத்தில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி வேறு எந்த ஒரு ஆவணத்துக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்காது என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினது. இவ்வாறாக ஒவ்வொரு கடிதங்கள், ஒவ்வொரு ஆவணங்கள் மீதும் முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்படும் நிலையிலே இந்த கையொப்பம் இடுகின்ற விடயம் நீண்ட இழுபறியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அது இழுபறியாக சென்று கொண்டிருந்தாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் ரா சம்பந்தனையா ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். விவாதத்துக்கு அப்பால், இந்த விவாதங்களும் இன்றி இந்திய பிரதமருக்கான அந்த கடிதம் கையொப்பமிடப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாங்கள் பார்க்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகளுக்கு ஏற்கனவே, அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தயாரித்த அந்த ஆவணத்திலே எந்த விதமான குழப்பங்களும் இல்லை என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தயாரித்த ஆவணத்திலே சில முரண்பாடுகள், அதாவது தமிழ் மக்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமை தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டால் தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதாவது மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி அதிலே கையொப்பம் இடாது என்று அந்த கூட்டணியினுடைய தலைவர்களில் ஒருவராக கூடிய திகாம்பரம் ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்தார். இதன் பின்னர் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்களும் அந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தயாரித்த அந்த ஆவணத்திலேயே கையெழுத்து இடுவதற்கு பின்னடிக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற காரணம், ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டியதை போன்று வடக்கு கிழக்கு இணைக்கப்படுகின்ற பொழுது முஸ்லீம் மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக அதிலே சுட்டிக்காட்டப்படும், அதாவது முஸ்லீம் மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக அதிலே சுட்டிக்காட்டப்படும், 1987ஆம் ஆண்டு இந்த 13வது திருத்தம், அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட பொழுது அதனை அன்றைய காலகட்டத்திலே முஸ்லீம் தரப்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
என்ற விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதிலே முஸ்லீம் மக்களுக்கான எந்த ஒரு விடயமும் அங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்ட பொழுது, அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்ட பொழுது, முஸ்லீம் மக்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அன்றைய காலத்திலே அந்த தரப்புகள் எல்லாம் விரும்பி இருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டினை முஸ்லீம் தரப்புகள் தற்போது கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறான பின்னணிகள் வரலாறுகள் தங்களுக்கு இருப்பதன் காரணமாக தற்போது புதிதாக மீளவும் இந்த 13 அமல்படுத்துமாறு கோருகின்ற விடயத்தில் தாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க முடியாது என்றும், அந்த 13 திருத்தத்தை அமல்படுத்த கோருகின்ற அந்த விடயத்திலே முஸ்லீம் மக்களுடைய நிலைப்பாடுகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் முஸ்லீம் தரப்புகளும் குரல் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் தான் தற்போது இந்த ஆவணங்கள் தயாரிக்கின்ற விடயம் சற்று தாமதப்படுத்தப்பட்டு கொண்டும், அதே போன்று தயாரிக்கப்பட்ட ஆவணங்களிலே கையொப்பம் இடுகின்ற விடயங்கள் சற்று பிற்போடப்பட்டு கொண்டும் வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையைத்தான் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்டு இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்புவதென்ற ஒரு முடிவினை அவர்கள் இறுதியாக எடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த விடயமும் பல தூரம் சாத்தியமாக போகிறது என்பதை நாங்கள் இனிமேல் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது நாங்கள் பார்க்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய அதாவது மலையக மக்கள், அதே போன்று தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் மக்கள், அதே போன்று வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஆகிய இந்த 3 மக்களையும் இணைந்ததாக ஒரு ஆவணத்தை இந்திய பிரதமருக்கு தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக அறிவிக்கக்கூடிய விடயம் தற்போது வடக்கு கிழக்கோடு சுருண்டு விட்டது. இனிமேல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் கட்சிகளையும் விட்டுவிட்டு வளமை போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகள், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய கட்சிகள் தான் இணைந்து அந்த கடிதத்தை அனுப்பப் போகின்றார்களா என்பதும் ஒரு கேள்வியான விடயமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது எவ்வாறு நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் தான் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். இதில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இந்த ஆவண தயாரிப்புகளிலிருந்து தங்களை ஆரம்பத்திலேயே விலகி கொண்டது. அதற்கு குறிப்பிட்ட காரணம், ஒற்றையாட்சி கீழ் இருக்கக்கூடிய இந்த 13 திருத்தம் தொடர்பான விடயங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஒரு வகையிலும் தங்களுடைய அக்கறையை காட்டாது. தமிழ் மக்களுக்கு இந்த ஒற்றையாட்சி தத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் அவர்களுடைய தீர்வு விடயமாக இருக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பத்திலேயே அவர்கள் விலகிவிட்டார்கள். அல்லது இது தொடர்பான இந்த விடயத்திலும் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் அவர்கள் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி, அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 2 பங்காளி கட்சிகள், அதேவேளை இபிஆர்எல், அதே போன்று ஏனைய சில கட்சிகள் இணைந்ததாகத்தான் தற்போது இந்த ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் தற்போது இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் என்றவாறாக அந்த விடயம் சுருண்டு விட்டது. இனிமேலும் அந்த விடயம் அப்படித்தான் இருக்கப் போகுதா, அல்லது இதிலும் இருந்தும் இன்னும் அந்த கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுமா என்பதையும் நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் தான் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை பார்க்கிற பொழுது உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாகவும், எவர் கையொப்பமிடாவிட்டாலும் இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பிய தீர்வோம் என்று டெலோ கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோதராகலிங்கம் சூளுரைத்திருப்பதாக உதயன் பத்திரிகை இந்த விடயத்தை சுட்டிக்காடுகிறது. டெலோ தரப்பு தங்களுடைய செயற்பாடுகளில் அவர்கள் மிக உறுதியாக நிற்கின்றார்கள். அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். டெலோ தரப்பு தாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த காவடியை இறக்குவதென்றதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பாவம் அந்த காவடிக்கு செல் பிடிக்கப் போகின்றதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் தான் இதிலே சிக்குண்டு என்ன நிலைப்பாட்டை எடுப்பது என்று தெரியாது அமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டெலோவை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த விடயத்தை, அதாவது 13 திருத்தத்தை தமிழ் மக்களுடைய தீர்வாக அமல்படுத்த கோருகின்ற விடயத்திலே அவர்கள் மிக உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் வினோ நோகராலிங்கமும் ஒரு சூளுரையை விடுத்திருக்கிறார். எவர் கையொப்பமிடாவிட்டாலும் இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பிய தீர்வம் என்றவாறாக அவர் நேற்று தினம் அந்த கருத்தினை முன்வைத்திருந்தார். அது எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளிலும் நீங்கள் பார்வையிடக்கூடிய விடயமாக இருந்திருக்கும். அதேவேளை நேரில் தெரிந்திருக்கும், தெற்கு அரசியலை பொறுத்தவரையில் நேற்றைய நாளிலே பரபரப்பாக இருந்த விடயம் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவனுடைய பதவி விலகல். பதவி விலகல் என்பதற்கு அப்பால் அவர் பதவி விலக்கப்பட்ட சம்பவம், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு 20 திருத்தத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற அதிகாரங்களுக்கு அமைவாக அவர் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவை அவருடைய பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். அதற்கு கூறப்படுகின்ற காரணம், அமைச்சர்கள் அதாவது அமைச்சரவை அமைச்சர்கள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் அவர், அதாவது சுசில் பிரேமஜெயந்த முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் காரணமாகத்தான் அவர் பதவி விலக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் பதவி விலக்கப்படுவதற்கு, அதாவது நேற்று தினம் அவர் பதவி விலக்கப்பட்டிருந்தார். நேற்று முன்தினம் அவர் ஒரு கருத்துனை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அதாவது ஊடகங்களுக்கு என்பதை விட அவர் ஒரு ஊடகவியலாளருக்கு அந்த கருத்தை தெரிவித்ததாக குறிப்பிடுகிறார். நாட்டினுடைய இன்றைய விலைவாசி உயர்வுக்கு தவறான விவசாய கொள்கையே ஒரு காரணம் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த விடயம்
அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் சுசில் பிரம ஜெயந்தவை நேற்று தினம் ஊடகங்களை கருத்தரவுகின்ற பொழுது கூறியிருந்தார். இவ்வாறாக அவர் தெரிவித்த கருத்துக்களின் அந்த எதிரொலியாகத்தான் அவருடைய பதவி விலகப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவை தொடர்பாக நேற்று நாமல் ராஜபக்சே அதே போன்று அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ போன்றவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற அப்படியே சம்பந்தமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவருடைய கருத்துக்களும் அதன் சாரப்படவே அமைந்திருந்தது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக இருந்தது. இது எவ்வாறாக இருந்தாலும் தெற்கை பொறுத்தவரையில் அதாவது ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் சுசில் பிரேமஜெயந்தவருடைய இந்த வெளியேற்றம் என்பது அவர்களுடைய மூன்றில் இரண்டு பெரும்பான்மையில் எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். அதேவேளை சுசில் பிரேமஜெயந்தவனுடைய இந்த பதவி விலகல் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பாக இருக்குமா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் இங்கே குறிப்பிட வேண்டும். காரணம் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் ஜார் ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஒரு போட்டித்தன்மையில் அவர்கள் சிதறிக் கொண்டிருப்பதன் காரணமாக அது இந்த விடயங்களை சாத்தியப்படுத்துவதற்கு அவர்களால் முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. இது தனிப்பட்ட நபர் ஒருவருடைய வெளியேற்றமாக மாத்திருந்தான் இது கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்கு வீணாக இதற்கு பெரியதொரு விடயமாக்கி கொண்டிருப்பது எந்த விதத்திலும் அது பொருத்தமற்ற ஒரு விடயமாக இருக்கும். காரணம் நேற்று சுசில் அரசாங்கத்தை கடுமையாக சாடிய சுசில் பிரேமஜெயந்தவின் அமைச்சு பதவி பறைப்பென்றவாறாக இங்கே அதாவது வளமுறை பத்திரிகை அமைச்சு பதவி பறைப்பென்று அந்த விடயத்தை தருகிறது. அவர்கள் வளமை போன்று நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த இணையதளங்களிலே பெற்று கொண்டுள்ள செய்திகளை இணைப்பதன் காரணமாக பிழையான விடயங்களை அவர்கள் தருகிறார்கள். அமைச்சு பதவிகள் அதாவது அவருடைய ராஜாங்க அமைச்சு பதவியைத்தான் அவருடைய ராஜாங்க அமைச்சு பதவியைத்தான் அவர்கள் பறித்திருந்தார், ஜனாதிபதி நீக்கியிருந்தார். இங்கே அமைச்சு பதவி பறைப்பென்றவாறாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டா அதிரடி நடவடிக்கை என்றவாறாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அமைச்சு பதவி என்று அவர் குறிப்பிடுகின்ற அதாவது வளமுறை ஆசிரியர் அமைச்சு பதவி உண்மையிலே பொருத்தமற்ற விடயம். அதை அவர்கள் ஏன் தலைப்புச் செய்திகளிலும் இந்த விடயத்தில் இணைத்தார்கள் என்பது அவர்களுடைய தந்திரமாகத்தான் அந்த விடயம் இருக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கே அவருடைய ராஜாங்க அமைச்சு பதவி பறிக்கப்பட்ட விடயம் தான் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. அமைச்சு பதவி பறிப்பென்று வளம்புரை பத்திரிகை பிழையான வகையிலே தலைப்பட்டிருப்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு எங்கிருந்து வந்தது இந்தளவு பணம், நாணயத்தாள்களை அச்சிட்டுத்தான் அரசாங்கம் வழங்கப் போகின்றதா என்று எதிர்கட்சிகள் கேள்வி என்றவாறாக அந்த விடயம் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. எதிர்கட்சி தற்போது இந்த அதாவது நேரில் தெரிந்திருக்கும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பொன்னையும் விடுத்திருந்தார். பல்வேறுபட்ட சலுகைகளை அவர் அறிவித்திருந்தார். அதாவது அரசு உத்தியோகர்களுக்கு மாதாந்த சம்பளத்துடன் 5,000 ரூபாய் கொடுப்பனை வழங்குதல், அதே போன்று ஓய்வூதியதாரர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனை வழங்குதல், அதே போன்று அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான கோதுமை மாவுக்கான மானியம் வழங்குதல் என்றவாறாக பல திட்டங்களையும் பல்வேறுபட்ட முன்மொழிவுகளையும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே ஆரம்பித்திருந்தார். இவற்றுக்கெல்லாம் எங்கிருந்து அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்கப் போகின்றது என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் அதே போன்று இந்த பொருளாதார மத்திய ஆய்வாளர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சியும் அந்த விடயத்தை எழுப்பியிருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தற்போது இந்த டொலர் பற்றாக்குறை காரணமாக திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கம் தற்போது எந்த அளவு தூரம் இந்த விடயங்களை சாத்தியமாக போகின்றது, அதற்கான நிதி எங்கிருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கப் போகின்றது என்ற விடயங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையிலே தற்போது எதிர்கட்சி ஒரு கேள்வி எழுப்புகிறது. பணத்தை அச்சிட்டுத்தான் இந்த சலுகைகளை வழங்கப் போகின்றீர்களா என்ற ஒரு கேள்வியினை எதிர்கட்சி நியாயமான கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. அந்த விடயம் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது. அதேவேளை பத்திரிகைகளினுடைய முதன்மை பக்கத்திலே இடம்பெற்றக்கூடிய ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஈழநாட்டை பொறுத்தவரையில் ஈழநாடும் இந்திய பிரதமருக்கான கடிதம் ஜாரை விலக்கிவிட்டும் வரைவில் கையொப்பமிட்டு அனுப்புவோம் டெலோ கட்சி அறிவிப்பென்றவாறாக நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராலிங்கத்தினுடைய ஒளிப்படுத்தக்கூடியவாறாக அந்த செய்திகளும் காணப்படுகிறது. உள்ளே இருந்தவாறு அரசாங்கத்தை விமர்சிப்போர் பதவி நீக்கப்படுவர் அமைச்சர் ஜோன்ஸ்டன் விளக்கம் என்றவாறான செய்தியும் இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியில் காணப்படுகிறது. அரசை சாடிய சுசில் பிரேமஜெயந்தவின் அமைச்சு பதவியை அதிரடியாக பறிப்பென்ற விடயங்களும் 19வது திருத்தத்தை உடன் அமல்படுத்த அரசிடம் கோருகிறார் மைத்திரி என்ற வாரண விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. முன்னே நாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பொறுத்தவரையில் ஒரு பரிதாபத்துக்குரிய நபராக இருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் அந்த 19வது திருத்தம் அமல்படுத்தப்பட்டது. அந்த 19வது திருத்தம் சம்பந்தமான விடயங்களை எதிர்த்து அவர் 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். அவர் தலைமையிலான சுந்தர கட்சி 20வது திருத்தத்தை ஆதரித்து வாக்களித்திருந்தது. அன்றைய நாளிலே இந்த 20வது திருத்தம் தொடர்பான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசிய
தேசிய கூட்டமைப்பு உட்பட பல்வேறுபட்ட கட்சிகளும் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம், 19வது திட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பல நன்மைகள் இருக்கிறது, அவற்றுக்கு எதிராக வாக்களிக்காதீர்கள் என்றவாறான கருத்துக்களை எல்லாம் அன்றைய நிலையிலே சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இருந்த போதிலும் 20வது திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள், இந்த 19வது திருத்தத்தை எதிர்த்து இந்த 20வது திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும். தற்போது காலம் பிந்திய ஞானமாக மைத்திரிபால சிறிசேன குறிப்பிடுகிறார், 19வது திருத்தத்தை அமல்படுத்துங்கள் என்ற ஒரு விடயத்தை காலம் பிந்திய ஞானமாக இங்கே மைத்திரிபால சிறிசேன குறிப்பிடுவது, மைத்திரிபால சிறிசேன அதே போன்று அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பரிதாபமான அரசியலை தான் இங்கே வெளிப்படுத்துகிறது என்பதும் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நேற்று தினம் பதவி விலக்கப்பட்ட சுசில் பிரேமஜெயந்தபு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதேவேளை நிவாரணங்கள் அறிவிப்பு தேர்தலுக்கானதுக்கு அல்ல என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயமும், சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை நிதியுதவி கோராது, இணக்கம் ஒன்றை முடிந்தது அமைச்சரவை என்ற பாரண விடயங்களும், திருமலையில் சயித் பிரேமதாஸ் என்ற விடயங்களும் இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியிலே நாங்கள் பார்வையிடக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் பனியும் குளிரும் வடக்கில் அதிகரிப்பு, 9லிருந்து மழைக்கு வாய்ப்பு என்றவாறாக, அதாவது ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து வடக்கு மாகாணத்திலே மழைக்கு வாய்ப்பு என்றவாறான விடயத்தை உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. அதேவேளை வயிற்றை கிழித்தது மாடு, வளர்த்தவர் பிறதாவ சாவு என்ற விடயங்களும் உதயன் பத்திரிகையில் காணப்படுகிறது. வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணியும், மாகாண சபை தேர்தல் நடக்கவே நடக்காது கூறுகின்றார் அமைச்சர் கமன் விலக என்ற விடயங்களும் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே காணப்படுகிற செய்திகளாக இருக்கிறது. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்க்கிற பொழுது வலம்புரி பத்திரிகை சுசிலின் பதவி நீக்கம் தொடர்பில் நானும் கவலை அடைகின்றேன் என்று அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற கூட்டத்தில் அவர் தெரிவித்த விடயங்களை இன்று வலம்புரி பத்திரிகை தருகிறது. அதேவேளை ஓய்வு பெற்ற பிரபல அளவியல் ஆசிரியர் விபத்தில் உயிரிழப்பு என்ற விடயங்களும், மாடு முட்டி மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் என்ற விடயங்களும், அதே போன்று அரசை கடுமையாக விமர்சிக்கும் மேலும் இரு அமைச்சர்களை பதவி நீக்க ஜனாதிபதி ஆராய்வு போன்ற விடயங்களும், யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் 3வது மலேரியா நோயாளர் இடங்காணப்பட்டார் என்ற விடயங்களும் இன்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே பார்வையிடக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. நேர்களே, அதேபோல தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் தினக்குரல் பத்திரிகையுடைய முதன்மை பகுதியிலே சீன ஜனாதிபதிக்கு முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ நீண்டதொரு கடிதம் அனுப்பியிருப்பதாக அந்த விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனர் சாரதி மீது ஆட்டோ சாரதிகள் கூட்டு தாக்குதல் நெல்லியடிகள் சம்பவம் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக, அதாவது இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சாரதி மற்றும் நடத்துனர் மீது நேற்று யாழ்ப்பாணம் நெல்லியடி நகர்ப்பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டி சாரதிகள் சிலர் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக இன்றைய தினம் காலையில் இலங்கை போக்குவரத்து சபை தங்களுடைய அதாவது பணிகளை கடமைகளை முன்னெடுப்பதிலிருந்து அவர்கள் பயிஸ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக இங்கே திருக்குறள் பத்திரிகை, அதாவது நேற்று தினம் என்ற சம்பவம் தொடர்பாக இங்கே திருக்குறள் பத்திரிகை தருகிறது. திருமலை எண்ணெய் குதங்கள் இந்தியாவுடன் கைச்சாத்திர அமைச்சரவையுடன் அனுமதி என்ற விடயங்களும், 6 நாட்கள் பயணமாக வடக்கு பெறுகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற விடயங்களும் இன்று நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே பார்வையிடக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தியை பார்க்கலாம். இந்திய பிரதமருக்கான கடிதம், வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் மட்டும் கையொப்பமிட்டு அனுப்ப திட்டம் என்றவாறாக அந்த விடயங்கள் பிரசுரிக்கப்படுகிறது. இந்திய பிரதமருக்கு தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து அனுப்பவிருந்த கடிதத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் கட்சிகளின் தலைவர்கள் மாத்திரம் கையொப்பமிட்டு அனுப்புவது என்று ஏற்பாட்டு கட்சிகள் தீர்மானித்திருப்பதாக நம்பகரமாக தெரிய வருகிறது என்று ஈழநாடு பத்திரிகை அந்த விடயத்தை பிரத்யேகமாக இங்கே தருகிறது. இந்த நிலைப்பாட்டை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரகுகீம், தமிழ் முகக்கூடணியின் தலைவர் மனோகணேசன் ஆகியோரை சந்தித்த பின்னர் தமிழ் பேசும் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கட்சியின் பங்காளி கட்சியான டிலோப்ளட் அறிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துமாறு இந்திய பிரதமரை கோரும் நோக்கில் கடந்த நவம்பர் 15 இந்த வாரகந்த விடைகள் இங்கே தொடர்ச்சியாக செல்கிறத பற்றி பார்க்கலாம். நவம்பர் 2ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் 7 கட்சிகள் சந்தித்து பேசின. இந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் தமிழரசு கட்சி பங்கேற்கவில்லை, எனினும் பின்னர் நடந்த கூட்டங்களில் தமிழரசு கட்சியும் பங்கேற்றது. இறுதியாக 11 கட்சிகள் கொழும்பில் கூடி வரைவு ஒன்றை தயாரித்தன. அந்த வரைவின் விடயங்களுடன், குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கோரும் விடயத்துடன் ஒன்றுபட முஸ்லீம் கட்சிகள் பின்னடித்த நிலையில், தொடர்ந்து வேறு காரணங்களை காட்டி மனோகணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணியும் இழுபறிப்பட்டது. இதைத் தொடர்ந்து சில அரசியல் கட்சிகள் கூடி
சந்தித்து நடத்திய கலந்துரையாடல்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. அத்துடன் புதிய நகல் ஒன்றும் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அவற்றை தமிழரசு கட்சி நிராகரித்த நிலையில் இப்போது 21ஆம் தேதி தயாரித்த கூட்டு வரவில் கையொப்பமிட தமிழ் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக முன்வைக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் அதன் விளைவாக வந்த 13வது திருத்தச் சட்டத்தையும் முழுமையாக நடைமுறைப்படுத்த கோருவதில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் கட்சிகள் ஓரணியில் நிற்கின்றன. இதனால் மலையக முஸ்லீம் கட்சிகள் தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசி அவர்களுக்கு நிலைமையை விளக்கிய பின்னர் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் கட்சிகள் மட்டும் இந்திய பிரதமருக்கான கடிதத்தில் கையொப்பமிடுவது என்று ஏற்பாட்டு கட்சிகள் தற்போது திட்டமிட்டுள்ளன என்று மேலும் அறியப்படுகின்றது. இதேவேளை 21ஆம் தேதி தயாரிக்கப்பட்ட கூட்டு வரவில் கையொப்பமிடுவதில் இங்கு தமிழரசு கட்சி உறுதியாக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நேற்று முன்தினம் உறுதியாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இங்கே ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்தியை தந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாகவும் பார்க்கலாம். அந்த விடயங்களும் இந்த தமிழ் பேசுகின்ற கட்சிகளுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கின்ற விடயங்களாகவே இருக்கிறது. எவர் கையொப்பமிடாவிட்டாலும் இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பிய தீர்வும் வினோ நோகராத லிங்கம் MB சூளுரை என்றவாறாக அந்த விடயம் இங்கே காணப்படுகிறது. இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்புவதற்காக செலவு எடுத்த முயற்சியில் இருந்து யாராவது பின்வாங்க விரும்பினால் அல்லது கையொப்பமிட மறுத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு அந்த வரவை கையொப்பமிட்டு அனுப்புவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்வோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராத லிங்கம் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கே 15வது பக்கம் நோக்கி செல்கிறது. அவற்றை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இவ்வாறாக அவர் குறிப்பிடுகிறார். அனைத்து கட்சிகளும் இணைந்து தயாரித்த வரவை தமிழரசு கட்சி முற்றாக நிராகரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் தெரிவித்துள்ளார். எனினும் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் இன்னும் ஓரிரு நாட்கள் பிந்தினாலும் கூட இறுதி வரவை தயாரித்து அனைவரும் கையொப்பமிட்டு இந்திய பிரதமருக்கு அனுப்புவோம் என்று உறுதிமொழி அளித்துள்ளார். நாம் எடுத்த முயற்சியை கைவிடப் போவதில்லை. வார்த்தை பிரயோகங்களை சாட்டாக வைத்துக் கொண்டு செலவு எடுத்த முடிவுக்கு பின்னால் நாங்கள் செல்வதா என்ற சிறுபிள்ளைத்தனமான அல்லது தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற தமிழ் அரசு கட்சியின் செயற்பாட்டை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் விளைவுதான் 13வது திருத்தமாகவே ஒன்றுக்கொன்று முடிச்சு போட்டு அது வேறு இது வேறு தலைப்பு வேறு வார்த்தை பிரயோகங்கள் வேறு என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனமானது. இந்தியாவின் பங்களிப்பில்லாமல் எமது அரசியல் ரீதியான பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அதை உணர்ந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் செயற்பட வேண்டும். அந்த வகையிலேயே இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இது நிச்சயம் வெற்றி பெறும். இந்த விடயத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் இந்தியாவிடமிருந்து நாம் பெறவில்லை. இந்தியாவுக்கு எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை. ஆனால் நாம் பாதிக்கப்பட்ட இனம் என்ற வகையில் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாகவோ அல்லது வேறு வழியிலோ உமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினார்கள் என்ற ரீதியில் அவர்களால் கொண்டுவரப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் என்ற ரீதியில் அழுத்தங்கள் என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களின் விடுதலைக்காக செய்கின்ற பெரிய கைங்கரிகமாக இதனை பார்க்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இங்கே வினோ நோகராத லிங்கம் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற தமிழரசு கட்சியின் செயற்பாட்டை எங்களால் ஏற்க முடியாது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். தமிழரசு கட்சி இந்த விடயம் தொடர்பாக என்னதை குறிப்பிடப் போகின்றதோ தெரியவில்லை. அவர்கள் வெளிப்படையாகவே குறிப்பிடுகிறார்கள். தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற தமிழரசு கட்சி என்றவாறான கருத்தை நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற அந்த நிகழ்வின் பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். 13வது திருத்தம் தொடர்பாக சில வார்த்தை பிரயோகங்களை வைத்து தமிழரசு கட்சி மக்களை ஏமாற்றி நிற்கின்றது என்ற விடயத்தை தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுவர் அவர்கள் அண்மைகளை தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கின்ற வகையிலாக இந்த கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறுவிள்ளத்தனமான குற்றச்சாடு என்றவாறாக சிறுதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை இங்கே வினோ நோராலிங்கம் விமர்சித்திருக்கின்ற விடயமும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஏனைய பத்திரிகைகளுடைய முதன்மைச்சி தொடர்பாக பார்க்கலாம். சுசில் பிரேமஜெயந்தவனுடைய பதவி விலக தொடர்பான விடயம் இன்று வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக இடம்பெறுகிறது. ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவனுடைய பதவி விலக தொடர்பாக அவர்கள் அமைச்சு பதவி பறைப்பென்றவாறாக அந்த விடயத்தை தருகிறார்கள். இருந்தபோது நாங்கள் அந்த விடயங்களை சரியான முறையில் திருத்தி தருகின்றோம். அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த சுசில் பிரேமஜெயந்தவன் ராஜாங்க அமைச்சு பதவி உடன் அமலுக்கு வரும் வகையில் பறிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி குறித்த அதிரடி தீர்மானத்தை எடுத்துள்ளார். அதற்கமைய சுசில் பிரேமஜெயந்த கல்வி மறுசீரமைப்பு மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்கல்வி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே தொடர்ந்து செல்கின்றன. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு கூட்டு பொறுப்புகளை மீறி விமர்சனங்களை முன்னெடுத்து மற்றொரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் நீக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களான விமல் வீரவன்ச வாசுதேவன் நாணயக்கர் மற்றும் உதயகமன்பிள் ஆகியோர் அண்மைய நாட்களில் அரசாங்கத்தையும் அரசு தீர்மானங்களையும் கடுமையாக விமர்சித்திருந்தனர் என்றவாறாக அந்த விடயங்களையும் இங்கே விளம்பரப்பதற்கு சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நேர்களே. இவ்வாறாக அந்த விடயங்கள் இருக்கிற நிலையில் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே
இந்த அதாவது தன்னுடைய பதவி விலகல் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கிற பொழுது தனது பதவி நீக்கம் அரசியலில் திருப்பு முனைக்கு வழிவகுக்கும், பதவி நீங்கிய பின்னர் சுசில் பிரேமஜெயந்த் என்ற பாரண விடயமும் இந்த செய்திகளோடு தொடர்புடைய விடயமாக இருக்கிறது. நாங்கள் அவற்றையும் இந்த முதன்மை செய்திகளோடு இணைத்ததாக தருகின்றோம். எனது பதவி நீக்கம் அரசியல் திருப்பு முனைக்கு வழிவகுக்கும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்திருக்கிறார். பதவி நீங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை எதிர்கால அரசியலுக்கு சிறந்த ஆசீர்வாதமாக அமையும், மக்கள் ஆதரவுடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானேன், ஒருமுறை கூட தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லவில்லை, மூன்று ஜனாதிபதிகளின் நிர்வாகத்தின் கீழ் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்துள்ளேன், ராஜாங்க அமைச்சு பதவி நீக்கப்பட்டமை பெரியதொரு விடயமல்ல, மேலும் 20வது திருத்தத்தின் ஊடாக பிரதமரை நீக்கும் அதிகாரம் கூட ஜனாதிபதிக்கு உள்ளது, எனவே அந்த தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்த முடியாது என்றாலும் பெரும் அரசியல் திருப்பு முனைக்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அத்தோடு ஒழுக்காற்று காரணங்களுக்காக சுசில் பதவி நீக்கம் என்றவாறாக இந்த பதவி நீக்கம் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராயபக்சே குறிப்பிட்டிருக்கிற விடயத்தை பார்க்கலாம். ஒழுக்காற்று காரணங்களை கருத்தில் கொண்டே பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேம ஜெயந்த ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராயபக்சே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கூடிய ஏனைய விடயங்களை பார்க்கலாம். விமர்சித்துள்ள ஏனைய அமைச்சர்கள், அதாவது அத்துடன் விமர்சித்துள்ள ஏனைய அமைச்சரவை அந்த அமைச்சர்கள் குறித்து எதிர்வரும் நாட்களில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும், அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களில் குறைபாடுகள் காணப்படலாம், குறைகளை சுட்டிக்காட்டும் பொறுப்பு அனைத்து தரப்பினருக்கும் உண்டு, அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டி முறையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், பொது இடங்களில் கருத்துரைக்கும் போது தவறான நிலைப்பாடுகள் தோற்றம் பெறும், அமைச்சரவை உறுப்பினர்கள் மாத்திரமல்ல ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் நாமல் ராயபக்சே இந்த விடயத்தோடு ஏனைய அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு சூடு வைத்திருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை நாமல் ராயபக்சே இவ்வாறாக குறிப்பிட்ட நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகபெருமை குறிப்பிடுகிறார். சுசிலின் பதவி நீக்கம் தொடர்பில் நானும் கவலை அடைகின்றேன், அமைச்சர் டலஸ் பகிரங்கமாக தெரிவிப்பின்ற மாதிரியான விடயமும் இங்கே விளம்பர பத்திரிகைகளில் காணப்படுகிறது. ஜனாதிபதி நினைத்தால் என்னையும் பதவி நீக்கம் செய்யலாம், அதற்கான அதிகாரம் அவருக்கு உள்ளது, இது கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, சுசில் பிரேமஜெயந்த் எனது நண்பர், அவரின் பதவி நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேபோல அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு கூட்டு பொறுப்புகளை மீறி செயற்படுகின்ற கூட்டு பொறுப்புகளை மீறி விமர்சனங்களை முன்னெடுத்த மற்றொரு அமைச்சர் நீக்கப்படலாம் என்ற வாரண விடயங்களும் இங்கே வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலே இவ்வாறான விடயம், அதாவது இந்த சுசில் பிரேமஜெயந்தனுடைய பதவி நீட்டம் தொடர்பாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நீக்கம் தொடர்பாக தானும் கவலை அடைவதாக டலஸ் அழகபெருமை குறிப்பிடுகிறார். அரசை விமர்சிப்பதற்கு ஆளுங்கட்சியில் உள்ளவர்களுக்கு தடையா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் டலஸ் அழகபெருமை மேற்கொண்டவாறான பதிலை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் அளித்திருக்கக்கூடிய பதிலை பார்க்கலாம். நான் இந்த ஊடக சந்திப்புக்கு வரும் வழியைத்தான் அது தொடர்பில் அறிந்தேன், அரசமைப்பின் பிரகாரம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியே ஜனாதிபதி அந்த முடிவை எடுத்துள்ளார், இது கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவல்ல, சுசில் பிரேமஜெயந்த் எனது நண்பர், அவரது பதவி நீக்கம் தொடர்பில் நானும் கவலை அடைகின்றேன், ஜனாதிபதி நினைத்தால் என்னையும் நீக்கலாம், அரசாங்கத்தை விமர்சித்ததால் தான் அவர் நீக்கப்பட்டார் என கூறப்படுவது ஏற்க முடியாது, தற்போதைய அமைச்சரவையில் சுதந்திரம் இருக்கிறது, உதய கமன்பிள போன்றவர்கள் நீதிமன்றத்தை கூட நாடி இருக்கிறார்கள் என்றவாறாக உதய கமன்பிளவையும் இந்த தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கோடுகாட்டி இருந்தார் அமைச்சர் டலஸ் அழகபெருமை என்பது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே இங்கே ஊகங்கள் வெளியிடப்படுகின்ற அடுத்த அமைச்சர் ஒருவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற விடயத்திலே உதய கமன்பிளுடைய பெயரும் அங்கே அடிபட்டிருப்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு நடக்குமோ என்பது நாங்கள் இனிமேல் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நேர்களே, தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு எங்கிருந்து வந்தது இந்த அளவு பணம், நாணயத்தாள்களை அச்சிட்டுத்தான் அரசாங்கம் வழங்கப் போகின்றதா, அரசிடம் எதிர்க்கட்சி கேள்வி என்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக இந்த நேரத்தில் எங்கிருந்து பணம் கிடைத்தது என்று எதிர்க்கட்சி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தற்போதைய நிலைமையில் புதிதாக நாணயத்தாள்களை அச்சிட்டுத்தான் அரசாங்கம் இவ்வாறான நிவாரணங்களை வழங்கப் போகின்றதா என்ற கேள்வி காணப்படுவதாகவும், அவ்வாறு செய்தால் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சியடையமே தவிர முன்னேற்றம் காணாது என்றும் எதிர்க்கட்சி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் மேலும் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை விரிவான முறைகளை பார்க்கலாம். அந்த விடயங்கள் இங்கே இரண்டாவது பகுதியிலிருந்து காணப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனம் உள்ளிட்ட பல்வேறு நிவாரண திட்டங்களை நிதியமைச்சர் ஆரம்பித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கருத்து வெளியிட்டுள்ளன. அந்த வகையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சந்தையின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகையில்,
இன்னும் நாணயத்தாள்களை அச்சிட்டு மக்களை ஏமாற்றி நாட்டில் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அதிகரிக்கவே முயற்சிக்கின்றனர். அதிகரிக்கப்பட்ட பொருட்களின் விலைகள் மற்றும் எரிபொருள் விலைகளுக்கு இதில் தீர்வு கிடைக்கப் போவதில்லை. எவ்வாறாயினும் தேர்தலுக்கு செல்வதற்கான முயற்சியே இங்கே இருக்கின்றது என்றார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக கூறுகையில், நாணயத்தாள்களை அச்சிட்டு இந்த திட்டங்கள் முன்னெடுக்க உள்ளனர். இதன் மூலம் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேலைத்திட்டங்கள் இடம்பெறப் போவதில்லை. எவ்வாறாயினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமை மற்றும் வறுமை நிலைமையில் இருந்து மக்களை மீட்பதற்காக முறையான வெள்ளத்திட்டங்களே அவசியமாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தனது திட்டங்கள் தொடர்பில் அறிவிக்கும் போது, இந்த திட்டங்களுக்கான பணம் எங்கிருந்து கிடைத்தது என்று நிதியமைச்சர் பதில் ராஜபக்சேவோட ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதன்போது பதிலளித்த அவர், இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் நிவாரணங்கள் தொடர்பில் குறிப்பிடாவிட்டாலும் அதற்கான வேலைத்திட்டங்கள் இருந்தன. நாங்கள் அதிகாரியுடன் கலந்துரையாடி சரியான நேரத்தில் அதனை வழங்குவதற்கு எதிர்பார்த்தோம். இதன்படி சரியான நேரத்தில் இதனை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றவாறாக இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் ஒரு விடயத்தை குறிப்பிடப்பட்டோம். ரஞ்சித் மத்துவ பண்டார், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார குறிப்பிடுகிறார், அரசாங்கம் தேர்தலுக்கு செல்வதற்காகத்தான் இந்த நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே ரஞ்சித் மத்துவ பண்டார இதுவரை நாட்களாக எதிர்கட்சிகள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு பொது தேர்தலுக்கு நாங்கள் செல்ல வேண்டும், இந்த பொது தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் தான் இந்த அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி போக்கை காணக்கூடியதாக இருக்கும். அரசாங்கம் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும், அது மாகாண சபை தேர்தல்களாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருக்கலாம், உடனடியாக தேர்தலுக்கு அரசாங்கம் செல்ல வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தான் கோஷமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அரசாங்கம் ஒரு தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த விடயங்களை நகர்த்துகிறது என்ற விடயத்தையும் இங்கே எதிர்கட்சி தான் விமர்சித்திருப்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறாக இருக்கும் நிலையில்தான் தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகைகளில் நாங்கள் ஏனைய விடயங்களை பார்க்கிற பொழுது, மேலும் இரு அமைச்சர்கள் பதவி நீக்கப்படலாம், சுசிலின் பதவி இக்கு எஸ்பி என்றவாறான விடயம் இங்கே காணப்படுகிறது. அரசை கடுமையாக விமர்சிக்கும் மேலும் இரு இராஜாங்க அமைச்சர்களையும் பதவி நீக்குவது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தற்போது ஆராய்ந்து வருகின்றார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. அவர்களை பதவி நீக்குவதன் மூலம் ஏற்படும் அரசியல் பின்னடைவு நிலை பற்றியும் இதன்போது ஜனாதிபதியால் கவனம் செலுத்தப்படுகிறது. விரைவில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறவுள்ளது. அதன்போது இராஜாங்க அமைச்சு பதவி என்ற இராஜாங்க அமைச்சு பதவிகளிலும் மாற்றம் பெறவுள்ளது. அவ்வேளையில் இவ்விருவரும் நீக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது. இதேவேளை கல்வி இராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து சுசில் பிரேமஜெயந்தன் நீக்கப்பட்டார். அவர் பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வைத்த பதவி, அதாவது அவருடைய இராஜாங்க அமைச்சு பதவியானது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்காவுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அந்த விடயங்கள் இங்கே கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இணைய விடயங்களையும் பார்க்கிற பொழுது, அரச ஊழியர்களுக்கு 5,000 ரூபாயை வழங்க 9.58 பில்லியன் ரூபாயை அரசு அச்சடிக்க வேண்டும் என்ற வாரண விடயம் இங்கே காணப்படுகிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள 5,000 ரூபாய் கொடுப்பனவினை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் 9.58 பில்லியன் ரூபாயை அச்சடிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயபத்தின தெரிவித்திருக்கிறார். கொழும்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் தீர்மானத்தை பெறவிருக்கின்றோம். எனினும் தற்போதைய நிலைமையில் அரசு ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு போதாது. 5,000 ரூபாவுக்கு அரிசி, நெத்தலி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் ஒரு சில மரக்கடைகளுமே வாங்க முடியும். தற்போது அத்தியாவசிய பொருட்கள் மாத்திரமல்லாது அத்தியாவசியமற்ற பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. 5,000 ரூபாவினை வழங்கிவிட்டு மக்கள் தற்போது அனுபவிக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கத்தினால் பேச முடியாது. தற்போதைய நிலைமையில் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு ஏற்றதல்ல. அரச ஊழியர்களுக்கு வழங்குவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ள 5,000 ரூபாய் கொடுப்பனவினை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் 9.58 பில்லியன் ரூபாவினை அச்சடிக்க வேண்டும். அரசாங்கத்தின் திட்டத்தில் தனியார் துறையினர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். தனியார் துறையினர், தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், சுற்றுலாத்துறை ஊழியர்கள் மற்றும் சுயதொழிலாளர்கள் போன்றோர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பியகம ஆலையில் இருந்து அதிகமாக பணம் அச்சிடப்பட்டு நாட்டின் பொருளாதாரம் சீரழிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே இரண்டாவது பகுதியில் காணப்படுகிறது. மேலதிகமாக இந்த, அதாவது இந்த அரசு ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனை வழங்குவதாக இருந்தால் அரசாங்கம் 9.5 பில்லியன் ரூபாய் நாணயத்தாள்களை அச்சடிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது, சுசில் பிரேமஜெயந்த பதவி நீக்கப்பட்ட பின்னர் சயித் தரப்பு, அதாவது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து அவருக்கு ஒரு நேசக்கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக இங்கே கடமடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகிறது. எங்கள் பக்கம் வாருங்கள், சுசிலுக்கு சயித் அணி அழைப்பு என்றவாறாக அந்த விடயம் காணப்படுகிறது.
ஜனநாயகமில்லாத அணியில் இருக்க வேண்டாம், எங்கள் பக்கம் வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம் என்று பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ராஜங்க அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தபக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துகிறது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஊடக பேச்சாளர் எஸ் எம் மரிக்கரம்பி கூறுகையில் அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். இது ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் இருக்கின்றது, குறிப்பாக மக்கள் பிரதிநிதிக்கு மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் உரிமை இருக்க வேண்டும். அந்த வகையில் மக்களின் குரலாகவே சுசில் பிரேம ஜெயந்த ஒழித்தார். அதற்காக அவர் பதவி நீக்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜனநாயகம் இல்லாத அடக்குமுறை தலைவிரித்தாலும் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாத கட்சியில் இனியும் இருக்க வேண்டாம். ஜனநாயகத்தை மற்றும் மக்களை நேசிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஊடக பேச்சாளர் எஸ் எம் மரிக்கர் அழைப்பு விடுத்ததை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் இவ்வாறாக இருக்கின்ற நிலையிலே தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாடு பக்கம் செல்லலாம். ஈழநாட்டினுடைய செய்தி தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது உள்ளே இருந்தவாறு அரசாங்கத்தை விமர்சிப்போர் பதவி நீக்கப்படுவார்கள். அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ விளக்கியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அரசுக்குள் உள்ள விடயங்கள் அரசுக்குள்ளேயே பேசப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் அதனை மீறியதால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆளுந்தரப்பு அனுமதி வழங்கியுள்ளது என்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கூடிய ஏனைய விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த விடயங்கள் இங்கே இரண்டாவது புகழ் நோக்கி நகர்ந்து செல்கின்றது. ராஜங்க அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவை ஜனாதிபதி நீக்கியுள்ளார். அரசு மற்றும் அரசின் திட்டம் போன்ற கொள்கைகளை அவர் பல சந்தர்ப்பங்களில் விமர்சித்துள்ளார். இதன் காரணமாக ஜனாதிபதி அவரை அமைச்சர் அதாவது ராஜங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அரசை பிரயோஜனப்படுத்தும் அமைச்சர் ராஜங்க அமைச்சர் என்ற வகையில் அரசின் கொள்கைகளை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கும் உள்ளதாக அமைச்சர் என்றே எனக்கும் அந்த பொறுப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார். அந்த கொள்கைகளில் தவறு இருந்தால் அதை பற்றி பேச இடங்கள் உள்ளன, அமைச்சரவையில் பேசலாம். மேலும் ராஜங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியை சந்திக்கின்றனர், சில நேரங்களில் அவர்கள் அதை பற்றி பேசலாம். அவர்கள் ஒரு அணிக்காக விளையாடினால் அந்த அணிக்குள் பேச வேண்டும், அவர்கள் வெளியில் பேசக்கூடாது. மூத்த அமைச்சர்கள் என்ற முறையில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் மற்றும் உள்ளே பேச வேண்டும். ஜனாதிபதி சரியான முடிவை எடுத்துள்ளார், இது முன்னரே எடுத்திருக்க வேண்டிய முடிவு. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை புரிந்து கொள்ளாமல் அமைச்சு பதவியை வகிப்பதற்கு ஏற்புடையதல்ல. அம்பலமான அரசியலை அமைச்சரவையில் சேர்க்க முடியாது. அமைச்சரவைக்குள் எதனையும் பேசி தீர்த்து கொள்ள ஜனாதிபதி முழுமையான சுதந்திரம் வழங்கியுள்ளார். மேலும் குழு கூட்டங்களில் பேசக்கூடிய ராஜங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி சந்திக்கும் போது பேச முடியும், ஆனால் அது விமர்சிப்பதும் தவறு. ஜனாதிபதியை நம்பி இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு வழங்கிய ஆணையை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த பதவி நீக்கம் தொடர்பாக தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நேர்களே. இதேவேளை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது முன்னாள் ஜனாதிபதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன இந்த 19வது திருத்தம் தொடர்பாக வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். 19வது திருத்தத்தை உடன் அமல்படுத்துக அரசிடம் கோருகிறார் மைத்திரி என்றவாறாக அந்த விடயம் பிரசுரிக்கப்படுகிறது. 20வது அரசமைப்பு திருத்தத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் 19வது அரசமைப்பு திருத்தத்தில் உள்ள குறைகளை திருத்தி மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிந்துக்கூடிய ஏனைய விடயங்கள் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்த மாநாட்டிலே கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். தனி ஒரு கட்சியால் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது, அதனால் திருடர்களாலும் ஊழல்வாதிகளாலும் ஆதிக்கம் இல்லாத புதிய கூட்டணி அரசாங்கத்தின் கீழ் பறந்துவிட்ட புதிய அரசியல் கொள்கை ஒன்றை தயாரித்து புதிய பயணத்துக்கு தலைமைத்துவம் வழங்க சுதந்திர கட்சி தயாராக இருக்கிறது. பிரதேச சபையிலிருந்து நாடாளுமன்றம் வரையில் சகல பிரிவுகளிலும் திருடர்கள் இருக்கிறார்கள். பிரதேச சபையில் மணல் அனுமதி பத்திரத்தினூடாக பணம் உழைக்கிறார்கள். நாடாளுமன்றத்துக்கு சென்றதும் வியாபார நடவடிக்கையினூடாகவும் விலை மனு கோரல்களூடாகவும் பணம் சம்பாதிக்கின்றார்கள். ராஜங்க அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவை ஒரே அடியாக தூக்கி எறிய அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இங்கே மைத்திரிபால சிறிசேன நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்ற ஒரு பரிதாபகரமான நபராகத்தான் மைத்திரிபால சிறிசேன இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவர் மாத்திரமே அவருடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட ஒரு பரிதாபமான நிலைக்குத்தான் தற்போது அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் இருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தொடர்ந்து மேனைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். உதயன் பத்திரிகை செல்கின்ற பொழுது வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணியும், மாகாண சபை தேர்தல் நடக்கவே நடக்காது கூறுகின்றார் அமைச்சர் கமன் விளகிறவாறாக அந்த விடயம் காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசுக்குள் கலந்துரையாடல்கள் எதுவும் நடைபெறவில்லை, அதே போல வெளிநாடுகளிலிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படவில்லை என்றும் கூறுகிறார் அமைச்சர்
உதயகம் என்பது அவர் குறிப்பிடக்கூடிய ஏனைய விடயங்களை நான் இங்கே பார்க்கலாம். அந்த விடயங்கள் இங்கே 15வது பக்கம் நோக்கி நகர்ந்து சென்றிருக்கிறீர்களே. இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் நீண்ட காலமாக அவை பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிற நிலையில் தான் தற்போது அந்த தேர்தல் நடக்கப்படாது என்றும் அவை தொடர்பாக வெளிநாட்டிலிருந்து அழுத்தங்கள் கிடைக்கப்படவில்லை என்றும் கூறுகிறார். ஏனைய விடயங்களை இங்கே பார்க்கலாம், குறிப்பிட்டக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். விரைவில் மாகாண சபை தேர்தல் வருகிறதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அரசால் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஊகமாக வைத்தே இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கலாம். தேர்தல் தொடர்பில் எந்த ஒரு கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை. தேர்தலை நடத்துமாறு வெளிநாடுகளிலிருந்து அழுத்தம் பிரயோகிக்கப்படவில்லை. அவ்வாறு பிரயோகிக்கப்பட்டாலும் அதற்கு அடிபணியும் கலாச்சாரம் உம்மிடமில்லை. பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இடைக்கால நிவாரணத்தை வழங்கும் நோக்கிலேயே சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் தொடர்பாகவும் அவர் விளக்கம் அளித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை இந்த அமைச்சரவை முடிவில் இருக்கின்ற சந்திப்பிலே மற்றொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் அமைச்சர் உதயகமன் விடம். திருமலை எண்ணெய் குதங்களை மீட்டமை மிகப்பெரும் வெற்றி என்றவாறாக அந்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அந்த விடயங்களை நான் இங்கே பார்க்கலாம். உதயன் பத்திரிகையுடைய 2வது பகுதியில் அந்த விடயம் காணப்படுகிறது. இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய நிலையத்தை மீண்டும் எமது கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துள்ளமை எமக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகும். ஜனவரி மாதம் 12வது திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய நிலையத்தில் இலங்கை கொடியை பறக்க விடுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் உதயகமன் விள. திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய நிலையத்தை இந்தியாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பொய்யான செய்திகளை பரப்புகின்றனர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள 24 எண்ணெய் குதங்கள் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் துணை நிறுவனம் மூலம் நிர்வகிக்கப்படும் 61 எண்ணெய் குதங்களையும் இணைத்து 85 எண்ணெய் குதங்களின் நிர்வாக அதிகாரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வசமே இருக்கும். இலங்கை IOC 14 எண்ணெய் குதங்களே இருக்கும். 2016 டிசம்பர் மாதம் இந்த எண்ணெய் அதாவது இந்த எண்ணெய் களஞ்சிய நிலையத்துக்கு சென்ற எமது அதிகாரிகளை இந்திய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதுடன் இந்தியாவின் நேரடிய தலையீட்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகளை கைது செய்தனர். இவ்வாறு தண்டிக்கப்பட்ட எமது அதிகாரிகள் மூலமாகவே இலங்கை கொடி பறக்கவிடப்படும் என்ற மாறாக 2016 இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அதிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மூலம் இலங்கை கொடியை பறக்கவிட இருப்பதாகவும் தற்போது திருமலையில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் குதங்களை தாங்கள் முடிந்தளவு மீள பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் நேற்று குறிப்பிட்டிருந்தார் அமைச்சர் உதயகமன் விள. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற கூட்டத்திலே அதேவேளை பனியும் குளிரும் வடக்கில் அதிகரிப்பு, 9 மழைக்கு வாய்ப்பு என்ற விடயத்தை பார்க்கலாம். வடக்கு மாகாணத்தில் தற்போது பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது, அதனால் குளிரும் அதிகரித்துள்ளது. எனினும் அந்த விடயங்கள் தொடர்பாக எனினும் எதிர்வரும் 9வது தொடக்கம் 13வது வரை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மிதமான தொடக்கம் கனமான வரை மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தற்போதைக்கு வடக்கு மாகாணத்தின் உள் நிலப்பகுதிகளில் குறிப்பாக A9 வீதியை அண்மைத்த பகுதிகளில் இரவு வெப்பநிலை 17 வரை குறையக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் அடுத்த வாரம் மழை எதிர்பார்க்க முடியும் என்பதால் விவசாயிகள் நெல் அறுவடையை முன்கூட்டியே திட்டமிடுவது உகந்தது என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாவன பிரதீபராஜா குறிப்பிட்டிருக்க வேண்டிய விடயங்களை இணைந்ததாக உதயன் பத்திரிகையினுடைய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பது இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. மற்றொரு விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த விடயம் வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகிறது. மாடு முட்டி மோதியதில் குடும்பத்தர் மரணம், மண்கும்பானின் சம்பவம் என்ற வாராகந்தம் பிரசுரிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மண்கும்பான் பகுதியில் மாடு முட்டி மோதியதில் படுகாயமடைந்த முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்தார். இதில் நல்லியா கனகேஸ்வரன் என்கின்ற முதியவரை உயிரிழந்ததாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக மேலதிகமான விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அவை 16வது பக்கத்தில் இணைக்கப்படுகிறது. மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்த விடயம் தொடர்பாக இது மண்குமான் 4 வட்டாரம் பகுதியிலே இடம்பெற்றுகிறது. 62 வயதான 8 பிள்ளைகளின் தந்தையை எவ்வாறு பரிதாபகரமாக உயிர்ந்திருக்கிறார். உயிர்ந்தவர்கள் மரண விசாரணையை தேடி மரண விசாரணை அதிகாரி நமன் சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றும் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. குழந்தை மேனிய விடுதல் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். ஓய்வு பெற்ற பிரபல அளவியல் ஆசிரியர் விபத்து உயிரிழப்பெற்ற விடயத்தை பார்க்கலாம். யாழில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பிரபல ஓய்வு பெற்ற அளவியல் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்திருப்பதான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் ஓய்வு பெற்ற ஆசிரியரான வேலுப்பிள்ளை ஜுகபாலசிங்கம் என்கின்ற 74 வயதுடைய ஆசிரியரை உயிர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நேற்று முன்தினம் இரவு மாவட்ட செயலகத்தை அண்மித்த வீதியில் ஒருவருடைய கார் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சடுதியாக காரின் கதவு திறக்கப்பட்டுள்ளது. அந்த நேரம் அந்த வீதியால் பயணித்த ஆசிரியரின் காரின் கதவு மோதி வீதியிலே விழுந்திருக்கிறார். அதன்போது அந்த வீதியாலே பயணித்த பேருந்து ஆசிரியர் மீது மோதி தள்ளியிருக்கிறது. குறித்த ஆசிரியர் படுகாயம் நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார். விபத்து இடம்பெற்றவுடன் காயமடைந்தவரை வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதிக்க விபத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று
உயிரிழந்த ஆசிரியருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காரின் சாரதியும் பேருந்து சாரதியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே கூறப்படுகிறது. தொடர்ந்து மேனிய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது சுருக்கமான முறையில் நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நேர்களே சுருக்கமான முறையில் பார்க்கலாம். சுதிலுக்கு சைதனை அழைப்பு போன்ற விடயங்கள் இங்கே உதயன் பத்திரிகையில் காணப்படுறது. ஏற்கனவே நாங்கள் விடங்களை பார்த்தோம். இந்த மலேரியா தொற்று தொடர்பான விடங்கள் தொடர்பாக அங்கே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். அங்கே ஜாலிலே மலேரியா தொற்று நால்வருக்கு தொற்று என்ற வாரண விடயம் என்று காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையில் மலேரியா தொற்றுடன் நேற்றும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ள அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் பிளாஸ்மோடியம் பாசிப்ரோரம் என்கின்ற மூளை மலேரியாவை ஏற்படுத்தும் வைரஸ் அவர்களே இடங்காணப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இவர் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக ஆபிரிய கண்டத்தில் நாடுக்கு சென்று அண்மையில் சென்றிருக்கிறார். இது ஒரு ஆபத்தான நிலையை எடுத்துக்காட்டுகிறது என்று ஜால் பொதுநாவட்டினுடைய பிரதிபலிப்பாளர் மருத்துவர் ஜமலானந்தா தெரிவிக்கிறார். அண்மையில் மலேரியா நோயாளிகள் இனங்காணப்பட்டமை தொடர்பாக அவர் நேற்று கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். நமது நாட்டிலிருந்து பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு திணிக்கின்றார்கள். அவர்கள் அங்கு செல்வதற்காக முதலில் ஆபிரிக்க நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான பயணங்கள் தடைப்பட்டது. மீண்டும் திருட்டுத்தனமாக நமது நாட்டுக்குள் வருகின்றார்கள். இவர்கள் மலேரியா உள்ள இடத்தில் அதாவது மலேரியா உள்ள இடத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த நாடுகளில் சில வழி மலேரியா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம். இவ்வாறு வருபவர்கள் மீண்டும் நமது பிரதேசத்தில் மலேரியாவை தோற்று வைக்கின்றார்கள். மிக அண்மையில் 3 மலேரியா நோயாளிகள் இடங்காணப்பட்டிருந்தார்கள். இது பெரும் அபாய நிலைமை. எனவே நாங்கள் நமது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். காய்ச்சல் இருக்கும் வேளையில் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டால் மலேரியா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். தற்போது மலேரியா நோய் இடங்காணப்பட்டதால் மலேரியா கிருமியானது ஒருவரில் குறைந்தது 21 நாட்கள் வரை இருக்கலாம். அத்துடன் உழம்பிலும் 21 நாட்கள் வரை இருக்கலாம். எனவே 21 நாட்களுக்கு நாங்கள் எமது சுற்றாடலை சுத்தப்படுத்துவதன் மூலமாக மலேரியா கிருமி எமது சமூகத்தில் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக கொரோனா தொற்றுக்கு பின்னர் பல நாடுகளில் மலேரியா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்றவாறாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் வைத்தியர் யமுனானந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற விடங்கள் இங்கே இணைக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த விடங்களோட நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகள் ஒரு பார நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். பல்வேறுபட்ட விடங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம் என்று இந்த தமிழ் பேசுகின்ற கட்சிகளுடைய ஆவணம் தயாரிக்கின்ற விடயம் தொடர்பாக பார்த்திருந்தோம். அவர் தொடர்பாக இன்று ஈழநாட பத்திரிகை பிரத்யேகமான சில விடயங்களையும் இணைத்திருந்ததும் இங்கே சுட்டிக்காட்டப்படும் ஒன்றாக இருக்கிறது. இந்த விடங்களோட நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் டான்ஸ் இதனுடன் வணக்கம்.